நம்ம நாட்டினுடைய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, நம்மளுடைய மாஸ்கை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட பண்ணி காட்டினது. நம்ம மாஸ்க் எல்லாருமே பயன்படுத்துகிறோம், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது ரொம்ப மகிழ்ச்சி பார்க்கும் போதே எல்லாருமே மாஸ்க் வந்து பரவலாக போட்டிருக்கதை பார்க்க முடியுது. சமூக இடைவெளி மட்டும்தான் இன்னும் நம்ம கடைபிடிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. மாஸ்க் வந்து எல்லாருமே போடுறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எப்படி நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னா, நம்ம மாஸ்க் போடுறோம், அதை அப்படியே கலட்டி அப்படியே இதில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இது எங்கெங்கெல்லாம் போகும், யார் யாரெல்லாம் இதை தொடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு காற்று அடிக்குது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அது ரோட்டில் விழுகுது, அதை எடுத்து இன்னொருத்தவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. நம்ம அந்த மாஸ்க் நம்ம போட்டிருக்கிறதுக்கும் யாருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம மாஸ்க் போடுறோம். அந்த மாஸ்க் போடுறதுக்கும் நம்ம அதை அப்புறப்படுத்துறதுக்கும் எந்த விதமான பயனுமே இல்லாமல் போயிடும். அதனால தான் மாஸ்கை யூஸ் பண்ணோன்னே கட் பண்ணிட்டு இந்த கவரில் போட்டு 72 மணி நேரம் வைக்க சொல்கிறாங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது எப்படின்னா, நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் தண்ணி வாங்குவோம்ல, அதுலலாம் எழுதியிருப்பாங்க க்ரஷ் ஆஃப்டர் யூஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை நம்ம க்ரஷ் பண்ணி போட்டோம்னா தான் அதை எடுத்து வேறு யாரும் பயன்படுத்திட மாட்டாங்க. திருப்பி ஒரு தண்ணி பிடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லிக்விடை பிடிச்சி விற்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாட்டர் பாட்டில்ஸில் அப்படி எழுதியிருக்கும். அதே தான் இந்த மாஸ்க் முறைக்கும். ஆனால் இது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை மாதிரி தெரியும். என்னன்னா, நம்ம மாஸ்க்கை வெட்டி போடுறது கூட பரவாயில்ல, அதை ஒரு துணிப்பையில் போட்டு இப்படி 72 மணி நேரம் வச்சுருந்து 3 நாள் அதுக்கப்புறமா அதை டிஸ்போஸ் பண்ணுன்றது கொஞ்சம் ஒரு அயற்சியான ஒரு செயலாக தெரியும். ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி தோணும். இது கூட பண்ணலைன்னா பரவாயில்ல, 72 மணி நேரம் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, இது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வெட்டி மாஸ்கை தூக்கி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வந்தது. இதை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு அனுப்புனாங்க, ஒரு இங்கிலீஷில் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிளாக, ஆன்லைன் ஆர்டிக்கிளாக வந்திருந்தால் அந்த லிங்க் அனுப்புனாங்க, அது உள்ளே போய் பார்த்து படித்து தான் எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்துட்டு நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் ஏதோ ஒரு கார்னரில் ஒரு மூலையில் ஒரு செய்தியாக இருக்குது, ஆனால் செய்தியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இதை பற்றி இருக்குது, எப்படி மாஸ்க் அப்புறப்படுத்தணுங்கிறத பற்றி இருக்குங்கிறது பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சு. அதைத்தான் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ரொம்ப நன்றி.